வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் காஞ்சிபுரம் மண்டல தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரையும், இந்த ஜூம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கூடுவாஞ்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர், அறங்காவலர்கள், ஞானாசிரியர்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று, இந்த ஒரு சிறந்த தலைப்பில் வேதாத்திரிய சிந்தனைகளை உங்களுக்கு எடுத்துரைக்க முற்படுகிறேன். நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற பொருள், பிறவி பெருங்கடல் நீந்துதல். பிறவி பெருங்கடல் நீந்துதல். இந்த பிறவி என்பது ஒரு பெருங்கடல் என்றும், இந்த கடலை நீந்தி இனி பிறவாத நிலையை அடைய வேண்டும் என்று மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மனித வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை மனித குலத்துக்கு தந்திருக்கிற பெரியவர்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் என்றெல்லாம் சொல்றமே, வாழ்வியல் அறிஞர்கள் எல்லாருமே இனி பிறவாத நிலையை அடைய வேண்டும். நாம் பிறந்து விட்டோம் இந்த பூவிலகில், இனி பிறவாத நிலையை அடைய வேண்டும். அதாவது பிறந்து வாழுகிறோம், அப்புறம் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுவோம். எல்லாரும் எங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகை விட்டு, இந்த மண் உலகை விட்டு நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த விண்ணுலகுக்கு போக வேண்டும் என்ற ஒரு கருத்து எல்லோருக்கும் அறியப்பட்டது தான். அதனால தான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் கடவுள்கிட்ட போயிட்டாரு, இறைவனடி சேர்ந்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், அவருடைய ஆத்மா அமைதி அடைந்து விட்டது, அவருக்கு ஆசைகளெல்லாம் இல்லை, பற்று பாசமும் ஆசையும் அற்ற நிலையில் அவர் இந்த உடலை துறந்து விட்டார், இனி அவருக்கு இந்த உடல் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை நாம் நமக்கு பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இந்த உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவு பெறாதவர்கள் மீண்டும் பிறவியை தொடர்வார்கள். அது வேதங்களில் கூட சொல்லியிருக்குதுங்க. நாம் ஆடையை மாற்றிக்கொள்வது போல இந்த ஆன்மா இந்த உடலை மாற்றிக்கொள்கிறது. அதனால் இந்த வாழ்ந்து முடியும் வரை, அது மரணம் வரும்போது இன்னும் ஆசை இருக்கிறது, இன்னும் உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது உடல் எடுக்கும், அதுதான் பிறவி தொடருகிறது. அப்படி தொடரக்கூடாது. அப்படி தொடர்ந்தால் என்ன ஆகும், தொடர்ந்தால் துன்பம் வரும், இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. பிறவி பிணி, பிறந்தால் துன்பந்தான் வரும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்கன்னா, நாம் இந்த பூவுலகில் வாழ்ந்த காலத்தில், அதாவது உலக இன்பங்களை துய்த்து எதற்கு வாழுகிறோம், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எல்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம்,
இறைவன் நம்மை படைத்து இந்த பூ உலகை படைத்து மகிழ்ச்சி சொல்ற மாதிரி எழில் மிகு பூ உலகம் எத்தனை கோடி இன்பம் இந்த பூ உலகில் இருக்கிறது. அந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிப்பதற்கு மனிதனையும் இந்த பூமியிலே படைத்திருக்கிறான். இவன் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். எல்லாம் எல்லாம் பொருட்கள், சடப்பொருள், உயிர் பொருள் எல்லாம் இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாம் பஞ்சபூதங்களாக இருக்கிறது. இப்போ நம்ம இறைநிலை தவத்தில் கூட பார்த்தோம்ல, பஞ்சபூதங்களாக ஆனதுதான், பஞ்சபூதங்களின் கூட்டு தானே இந்த நில உலகம். அங்கே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்கிற விளைவுகள் இருக்கின்றன அல்லவா, இறைநிலை தவத்தில் சொன்னமே. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். அந்த விண்ணினுடைய கூட்டம்தான் பஞ்சபூதமாக இருக்குது. இந்த பஞ்சபூதத்தில் தான் ஐந்து விளைவுகள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தானே இந்த அண்டம், இந்த நில உலகம். நல்லா கவனிங்க, இங்கே நிலம், நீர், நெருப்பு, காற்று, பூ உலகம். இதுக்கு பேர் நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, விண்ணு இருக்கு. அதில் ஒன்று தான் இன்னொன்றாக ஆகிறது, ஒன்றுக்குள் இன்னொன்று அடக்கமாக இருக்கிறது. விண் காற்றாகி காற்றுக்குள் விண் அடக்கமாக இருக்கிறது. காற்று நெருப்பாகி நெருப்புக்குள் காற்றும் விண்ணும் அடக்கமாக இருக்கிறது. நெருப்பு நீராகி நீருக்குள் நெருப்பும் காற்றும் விண்ணும் அடக்கமாக இருக்கிறது. நீர் நிலமாகி நிலத்துக்குள் நீரும் நெருப்பும் காற்றும் விண்ணும் அடக்கமாகி இருக்கிறது. ஆகவே பஞ்சபூதங்கள் இங்கே இந்த பூ உலகிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்கிற விளைவுகள் வருகிறது. அதை இப்போ அங்கே சொன்னமல்லவா, முறையாக கூடிய போது அந்த காந்த களத்துக்கு கருமையம் என்று ஒன்று அமைந்து விடுகிறது. அந்த கருமையத்தில் இருக்கிறது தான் அறிவு, அதுதான் சுத்தவெளி, அதான் இறைவெளி. அப்போ இறைவெளி மனிதனுடைய சீவகாந்த மையத்தில் அறிவாக இருக்கிறது. அது தெய்வம், தெய்வமே அறிவாக இருக்கிறது. அங்கிருந்து அந்த ஜீவகாந்த தன்மாற்றம் பெறுகிறது. சொன்னோம் இல்லையா, மேல் நோக்கி வருது, தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியாக அந்த ஜீவகாந்தம் வெளியேறுவதை, செலவாவதை அந்த அறிவு உணர்ந்து இன்புறுகிறது அல்லது துன்ப அனுபவத்தை பெறுகிறது. அந்த இன்ப துன்ப அனுபவமாக இருப்பது தான் மனம். இப்போ இறைநிலை தவத்தில் பார்த்தோம் அல்லவா. இப்போ வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த உலக இன்பங்களை அனுபவிக்குது. எப்படி? ஒன்று பொருள் உறவில், இன்னொன்று பால் உறவில். அப்போ பொருள் வேண்டும் அல்லவா. பொருள் என்றது சடப்பொருள், உயிர் பொருள் எல்லாமே. அப்போ இந்த சடப்பொருளையும் உயிர் பொருளையும் ஈட்டணும் இல்லையா. அடுத்தது இந்த சடப்பொருள்களோடும் உயிர் பொருளோடும் உறவு கொண்டு அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உயிர் சக்தியை செலவு செய்து இந்த உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அதுக்கு தான் இல்லற வாழ்க்கைன்னு சொன்னாங்க இந்த வாழ்க்கையை. அதனால தான் இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லுவாங்க. நம்முடைய தமிழ் வேதம் திருக்குறள் கூறுகிறது இல்வாழ்க்கையை பற்றி. அந்த இறுதியான 10வது குறளில் சொல்லுகிறது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ்வாங்கன்னு எப்படி வாழணும், சமுதாயத்தோடு இணைந்து இல்லை, சமுதாயத்தோடு இணைந்து பொருள் ஈட்டி வாழ்க்கை துணையோடு அந்த பொருள் உறவு, பால் உறவு இன்பங்களை துய்த்து. அப்போ அங்கே உலக இன்பங்கள் அதுதானே, ஒன்று பொருள் உறவு புலன் இன்பம்,
ஒன்று பால் பால் உள பால் உறவில் பொருள் புலன் இன்பம். இந்த ஐம்புலன் இன்பத்தை தானே அனுபவிக்கிறாங்க, இதுதானே வாழ்க்கை, வேற என்ன இருக்கு சொல்லுங்க. இந்த இந்த இன்பத்தை அனுபவிக்கும் ஆசையோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்குத்தான் இறைவனே நம்மை படைத்திருக்கிறான். அதான சொன்ன முதல்ல இங்க இன்பங்களை ஐவகைன்னா அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்றோம். அப்ப அஞ்சு வகை தானா? சுவையில எத்தனை சுவை? சரி, இனிப்பு சுவையில ஆறு சுவை அல்ல இனிப்புன்னு சொல்றோம். எல்லா இனிப்பும் ஒரே மாதிரி இருக்குதா? பழங்கள் பொதுவாக இனிக்குது, எல்லா பழம் இனிப்பும் ஒரே மாதிரியா இருக்குது? அப்படி பார்த்தீங்கன்னா அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையில் எத்தனை வகையான அனுபவங்கள் இருக்கிறது. இதைத்தான் சொல்றாங்க, கோடான கோடி இன்பம், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா. அந்த இன்பத்தை அனுபவிக்கும் அல்லது துய்க்கும் ஆசையோடு தானே நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப இன்பத்தை அனுபவித்து விட்டால் என்ன ஆகுங்க? அப்ப இனிமே பய வேண்டியதில்லைல்ல. அப்ப ஒருவர் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறார், ஒரு 80 வயதுக்கு மேலேயும் வாழுகிறார், உடனால் உடல் தளர்ந்து விடுகிறது. அப்ப அவருடைய ஆன்மாவுக்கு அவருடைய மனதுக்கு நிறைவு இருக்கணும்ல. இந்த உடல் எடுத்து வந்தேன், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வந்தேன், அனுபவித்து விட்டேன். அப்படியானால் அதுக்கு நிறைவு இருக்கணும்ல. போதும் என்ற மனம், அதான் மன நிறைவு, மன அமைதி, அதான் ஆத்மசாந்தி. அந்த நிலையை அடைந்து விட்டால் இனி பிறக்கணுமா? பிறக்க வேண்டியதில்லை. இதைத்தான் சொன்னாங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார். அவ எதுக்கு பிறந்தோம்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க, தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். இந்த ஆசையோட தான் பிறந்திருக்கிறோம். ஆனா இன்னொரு கருத்தும் மகான்கள் சொல்றாங்க, மகரிஷியும் சொல்றாங்க, நாம் பிறக்கும்போது ஆசையோடு மட்டும் பிறக்கவில்லை, பாவங்களையும் சுமந்து வந்திருக்கிறோம். நாம் நமக்கும் பிறருக்கும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், நம்முடைய பெற்றோர்கள் செய்த பாவம், அந்த பாவத்துக்கு அவங்களுக்கு துன்பத்தை அனுபவிக்கணுமில்ல. ஆனால் அந்த துன்பம் எப்படி வரும் அப்படின்னா, அவர்கள் காலத்திலையும் துன்பம் வரலாம், அவருடைய கருத்தொடராக வருகிற குழந்தைகளுக்கும் அந்த பாவப்பதிவு வரும். அது அந்த பாவம் 7 தலைமுறைகளுக்கு தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. வள்ளுவர் கூட அதை சொல்றார், 7 பிறவிங்கிறதெல்லாம் சொல்றார், 7 பிறவின்லாம் சொல்றார். அப்போ அந்த பாவம் தன்னுடைய குழந்தை ஒருவருடைய ஒரு பெற்றோருடைய பாவம் அவர்களுக்கு கருத்தரித்து குழந்தை பேறு ஏற்படுகிற போது அந்த குழந்தையாக வருவது யாரு? அவங்களே தான். அவங்களுக்கு ஆசை இருந்ததில்லை. அப்போ ஆசை இருக்கிறதுனால தான் அவங்க குழந்தைகளுக்கும் அதே ஆசை இருக்கு. இப்போ நம்முடைய பெற்றோர் நாம் கருத்தரிக்கும் போது இந்த உலக இன்பத்தை அனுபவித்தது போதும் என்கிற மன நிறைவோட வாழ்ந்தாங்க இல்லையே? அப்போ அவங்க ஆசை இருந்ததில்லை. அப்போ அதே ஆசை அவங்களுடைய கருவில் இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஆசை வருதில்லை. அதே போல நம் பெற்றோர்கள் அவங்கள முன்னோர்களும் செய்த பாவங்கள், அந்த 7 பிறவி தொடராக நம் பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அப்படி கடந்த 7 ஜென்மங்களிலே அவங்க செய்த பாவங்களுக்கும் துன்பத்தை அனுபவிக்கணும்.
அப்ப அந்த பாவ பதிவு அந்த பாவ கணக்கு நம் பெற்றோருடைய கருவில் இருக்கும். நாம் கருத்தரிக்கும் போது அந்த பாவமும் என்ன ஆயிடுதுங்க, நம்ம கரு மூலமாகவே வந்துடுது. அப்போ இந்த அவங்க செஞ்ச பாவங்களுக்கான பலனை துன்பமாக, உடல் துன்பமாகவோ மன துன்பமாகவோ நாம் அனுபவிக்க நேரும் பிறவி தொடர்ந்ததுனால. ஆனால் அது எப்போ வரும், அந்த துன்பம் எப்போ வரும்னு தெரியாது. ஒரு இயற்கை நீதி என்ன வந்துருக்குதுன்னா, அது 7 தலைமுறைகளுக்கு வருமல்லவா, அது நீதி. இப்போ நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்த பதிவு இன்னும் 7 தலைமுறைகளுக்கு தொடரும். இப்போ அப்பாவுக்கு நாம் முதல் தலைமுறைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்முடைய குழந்தைகள் 2வது, நம்முடைய பேர குழந்தைகள் 3வது, இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நாம் ஒரு பாவம் செஞ்சோம்னா அது நம்ம குழந்தைக்கு முதல் பிறவி, அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிறவியில் இப்போ என்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் என்னுடைய வாழ்நாளில் எப்பொழுது வரும் என்று தெரியாது. இது ஒரு இயற்கை நீதி, அப்படி தான் இருக்குது. முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும், அந்த பிறவியிலேயே வரலாம், தொடர்கிற பிறவிலையும் வரலாம். இதுதான் வேதாத்திரியம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, வினைக்கு விளைவு நிச்சயம், ஆனால் நீங்கள் அந்த தொடர்கிற பிறவியில் நீங்கள் புண்ணிய தீய செயல்களை செஞ்சீங்க இல்லையா முன்னாடி, இனி நல்லதையே செய்யணும், உங்களுக்கும் நல்லதை செய்யணும், பிறருக்கும் நல்லதை செய்யணும். அதான் மாதிரி சொன்னால், உனக்கும் நல்லதாய் பிறருக்கும் நல்லதாய் எண்ணுவதும் செயல்படுவதும் உன்னுடைய கடமை. அப்படி நாம் செய்து வரோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்முடைய பெற்றோர்கள் மூலம் நாம் கொண்டு வந்த வினைப்பதிவு நமக்கு ஒரு 50 வயதில் துன்பமாக வர வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த ஜென்மத்தில் பாவமும் செய்யாமல் புண்ணியமே செய்து வந்தால், அது புண்ணியம் செய்தல் என்ன, நம்ம நம்முடைய நமக்கே செய்கிற பாவம் எது, இது புண்ணியம் எதுன்னா, உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல்ங்கிற 5 செயலில் அளவு முறை மீறி செயல்பட்டால் அது நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற பாவம். அந்த 5லும் நாம் அளவு முறை காத்து உடல் பயிற்சி செய்து வந்தால் அது நாம் நமக்கு செய்கிற புண்ணியம். அதனால தான் மகிரி சொல்கிறோம், உடல் பயிற்சி செய்வது பாவப்பதிவை போக்கும். அந்த பாவப்பதிவு தான் எதில் இருக்குன்னு சொல்கிறோம், உடலில் இருக்கு, உடலில் நோயாக வருகிறது, சரியா? சரி, அப்போ பிறருக்கு செஞ்ச பாவம், பிறருக்கு செஞ்ச பாவம் என்ன வரும், அது நம்ம வாழ்க்கையில் அதுவும் நோயாக வரலாம், பொருள் இழப்பு ஏற்படலாம், உறவு இழப்பு ஏற்படலாம். ஏன்னா நம்ம அதான பண்ணியிருப்போம், உறவை அவங்களுக்கு இந்த உறவை கெடுத்திருப்போம், உறவை பறிச்சிருப்போம், பொருளை பறிச்சிருப்போம், வாழ்க்கை சுதந்திரத்தை அளித்திருப்போம். அப்போது நமக்கு எப்படி வருங்க, அதே துன்பம் வரும். பிறர் நம்மளை துன்புறுத்துவாங்க, நம்முடைய பொருளை பறிப்பார்கள், நாலு நம்ம பொருளை இழந்து விடுவோம், நமக்கு நம்முடைய உறவுகளை அழித்து விடுவார்கள், அல்லது நம்ம உறவுகளே நம்மை விட்டு போய்விடும். இப்போ பாருங்களேன், நம்ம இப்போ நமக்கு உதவுகிற உறவுகளை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, என்ன காரணம், நாம் உறவை இழந்து துன்பப்பட போகிறோம். அது என்ன காரணம்னா, அது நாம் செய்த வினை. நம்ம முன்னோர்கள் யாரையோ இப்படி கொலை பண்ணியிருக்காங்க, இல்லாமல் நமக்கு வராது, அல்லது நாமே ஒரு விபத்தில் சிக்கிக்கொள்வோம், இயற்கை சீற்றத்திலேயோ கவனக்குறைவினாலேயோ நம்முடைய உறவுகள் இழந்து விட்டது, நம்ம இறந்து விட்டோமே ஆனால் அது நமக்கு ஒரு துன்பம் தானே. அப்போ என்ன பண்ணணும், நாம் பிறருக்கு துன்பத்தை கொடுத்தோம் அல்லவா, இனி பிறர் துன்பம் போக்கி வாழணும், பிறருக்கு உதவி வாழணும், உறவுகளை இழக்க வச்சுட்டோம், பொருளை பறிச்சிட்டோம், இப்போ அவங்களுக்கு பொருளை கொடுக்கணும்.
யாரெல்லாம் பொருள் இல்லாமல் துன்பப்படுறாங்களோ, யாரெல்லாம் உதவும் உறவுகள் இல்லாமல் துன்பப்படுகிறார்களோ, அவர்களுக்கு நம்ம உதவணும். உடலால், உடலையோ, உடல் உழைப்பையோ, பொருளையோ, அறிவையோ ஈந்து நம்ம உதவணும். அப்படி உதவி விட்டால் அந்த துன்பம் இருக்கு பாருங்க, 50 வயதில் வர வேண்டிய துன்பம், அது தலைக்கு வந்தது தலப்பாயோடு போகும். ஒரு சின்ன அளவில் ஒரு துன்பம் வரும், அது வந்தே தீரும். அதனால தான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த புண்ணியம் செய்யணும் அல்லவா? அப்போ புண்ணியம் செய்வதற்கு ஒரு பண்பு வேணுமுங்க நமக்கு. அதாவது புண்ணியம்னா நமக்கும் பிறருக்கும் நல்லதையே செய்யணும். அப்போ துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழணும். இதைத்தான் இரண்டொழுக்க பண்பாடாக மகிழ்ச்சி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அது எல்லாரும் சொல்லலாம், நீ யாருக்கும் துன்பம் கொடுக்காத, பிறர் துன்பம் போக்கி வாழணும். வள்ளுவர் கூட சொல்கிறார், ஈதல் இசைபட வாழ்தல்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மனிதனால் அப்படி வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த தீய செயல்களை செய்து செய்து தானே வந்திருக்கிறான் பெற்றோர்கள் வரையில். அப்போ அதே நிலையில் தான் வாழ்கிறான். தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீ மனதை பழைய நிலையில் வைத்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நீ உனக்கும் உன்னையும் பிறரையும் உனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழ்வது என்ன என்றால், உனக்கும் உன்னையும் பிறரையும் நீ நேசித்து வாழ வேண்டும், மதித்து வாழ வேண்டும். அதற்கு உனக்கு ஒரு பண்பு வேணும், அதுதான் அன்பு. உன்னுடைய மதிப்பையும் பிறருடைய பிற உயிர்களுடைய மதிப்பையும், அதைத்தான் மகரி சொல்கிறாங்க, உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அதுக்கு தான் தன்னை அறிய வேண்டும், ஆன்மாவை அறிய வேண்டும், உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அதுக்குத்தான் இறை உணர்வு. இந்த உயிர்களாக இருப்பது எது? இப்போ நம்ம இறைநிலை தவத்தில் பார்த்தோம் அல்லவா, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் கவி வந்தது, முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். அங்கே தான் உயிர் உடல். அப்போ உடலில் இந்த உயிர் உடலாக மனமாக இருப்பது எது? இறைநிலை. இதுதான் ஆன்மீக அறிவு, இதுதான் தன்னை அறிகிற அறிவு. இந்த தன்னை அறியும் அறிவோடு நாம் பிறந்திருக்கிறோம். அப்படி தன்னை அறிந்தால், தன்னை அறிந்து வாழ்ந்தால் எப்படி வாழ்வான்? அவனுக்கு அன்பு வந்துடும். அப்போ இனிமேல் என்ன செய்ய மாட்டாங்க? பாவ செயல் செய்ய மாட்டான். இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பான். பேராசை வருமா? வராது. ஏன்? நான் இந்த உடலில் மட்டும் அனுபவிக்கவில்லை, எல்லா உடலிலும் நான் தான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மரணம் கிடையாது, நான் நித்திய ஜீவன் என்று தன்னை அறிந்ததும் அவனுக்கு என்ன வந்துடும்ங்க? நிறை மனம் வந்துவிடும். இதான் வேதாத்திரியம் கூறுது. அன்பானவர்களே, இது ஒரு அருமையான தலைப்பு, நல்லா கவனிங்க. நாம் நம்மை அறிந்து கொண்டால் சொல்றாரு, நிறை மனமே தானாக உணர்வதாகும். அப்போதான் ஆசையற்ற நிலை, பற்றற்ற நிலை, ஆசை இருக்காது, பேராசை இருக்காது. ஏன்னா ஆணவம் அழிந்துவிடும். ஆணவம்னா இந்த சமுதாயத்திலிருந்து தன்னை வேறாக நினைக்கிறான். இந்த சமுதாயமே நான் தான், 800 கோடி மக்களும் நான் தான் என்பதை தெரிந்து கொண்டால் இங்கே பேர அன்பு வந்துடும். ஒன்று, அப்போ துன்பம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்? எல்லோரும் எதுக்கு வந்து வாழ்கிறோம்? உலக இன்பங்களை அனுபவிக்க. அப்போ துன்பம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஆசைப்படுவீங்களா? பிறர் அனுபவிக்கிற இன்பத்துக்கு பேராசை வருமா? வராது. அப்போ அங்கே சினம் வருமா? கடும்பற்று வருமா? முறையற்ற பால் கவர்ச்சி வருமா? உயர்வுதாழ்வு மனப்பான்மை வருமா? வஞ்சம் வருமா? அப்போ பாவ செயல்கள் தொடருமா? தொடராது. இப்போ புரிஞ்சிட்டீங்களா அன்பானவர்களே? அப்போ இதைத்தான் வாழ்வாங்கு வாழ்தல். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார்,
தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே. ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. திருமூல நாயனார் சொல்றார், திருமூலர், தன்னை அறிந்து தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாதவெல்லாம் அங்கே துன்பத்தில் தான் வாழ்வான். அப்போ துன்பத்திலே வாழுகிறான் என்றால் அவனுக்கு பாவமும் இருக்கும், ஆறு தீய குணங்களும் இருக்கும். இதான் மனதிலே களங்கம், உடலிலே நோய். அப்போ உடலில் நோயோடும் மனதிலே களங்கம், மனதிலும் அது நோய் தான், மனநோய். மனதில் ஆறு தீய குணங்கள் இருந்தால் அங்கே மனம் அமைதியாக இருக்குது, மனதுக்கு வலிக்கும், மனதுக்கு துன்பமாக இருக்கும். அங்கே உடம்பில் வலி இருந்தால் உடலுக்கு துன்பமாக இருக்கும். அப்போ நோயோடும் அது, அதான் உடல் மன துன்பத்திலேயே மனிதன் வாழ்வான். அப்போ செத்து போகிறான்னு வைங்க, சாகும்போது அவனுக்கு மன நிறைவு இருக்குமா? ஆசை இருக்குது. அப்போ உடல் வேணும் இல்லவா இன்னும்? ஏன்னா இறைவனையும் உணரலை. உலக இன்பங்களை இறைவனை உணர்ந்தாதானே இன்பத்தில் ஆசை இருக்காது. இறைவனை உணர்ந்தாதானே நீ பாவம் செய்ய மாட்ட, புண்ணியம் பண்ணுவ. ஆகையினால பிறவி எதற்கு தொடர்கிறது என்றால் தன்னை அறிவதற்கு. அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, எல்லாருடைய ஆன்மாவும் தன் மூல நிலையை நோக்கிதான் பயணித்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒருவர் கல்யாணம் பண்ணி பிறந்து வாழ்றாரு, அவருக்கு மரணம் வருது 80 வயசுக்கு மேலே, இறைவனை உணரலை. அப்போ உடல் துன்பத்திலும் மன துன்பத்திலும் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பார். அப்போ இந்த ஆன்மா எங்கே போகுங்க? பிறவி எடுக்கணும் இல்லை கரைவுல விடுறதுக்கு. அது அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வையுங்க, குழந்தை இல்லை அப்படின்னா அது யாரிடமாவது இணைந்து தான் ஆகும். இதான் மகரிஷி சொல்லுவாங்க, கருத்தொடராகவும் பிறவி தொடரும். இன்னொரு உடலோடும், இன்னொரு வாழ்ந்து கொண்டிருப்பவருடைய உடலோடும், இன்னொரு கருமையத்தோடும், இவருடைய கருமையம் தானே ஆன்மா, இந்த கருமையம் தானே தன்னை அறியணும். அந்த ஜெனட்டிக் சென்டர், இந்த கம்ப்யூட்டர் சிப்பு மாதிரி, அது யாரிடமாவது இணையும். யார்? குழந்தை இல்லாதவங்களுக்கு. நல்லா கவனிங்க, குழந்தை இருக்கிறவங்களுக்கு இணையணுமா? இணைய வேண்டியில்லை, ஏன்னா அங்கே தான் குழந்தையாக வந்தாச்சே. அப்போது இப்போ என்னுடைய தந்தையார் இறை உணர்வு பெறலை, காலமாயிட்டார், அவர் யார்கிட்டாவது போய் இணையணுமா? ஏன், நான் இருக்கிறேன்ல, நான் என் தந்தை தாய் தானே நான். அப்போ அவங்க ஆன்மா இன்னொரு உடலை போய் சேர வேண்டியதில்லை. அதனால தான் சொன்னாங்க, கர்மம் செய்கிறதுக்கு, இந்த கர்மம்னா என்னதுங்க, தன்னை அறிவதற்கு குழந்தை வேணும். ஏன் நீங்களே அந்த அந்த கடவுளை அறிஞ்சு, இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 30 வயசில் நான் பிறக்கிறேன்னு வைங்க, அந்த 30 வயசுலக்கு முன்னாடியே அவங்க கடவுளையும் அறிஞ்சிருந்தா அவங்களுக்கு ஆசை இருக்காது, ஆறு குணங்கள் இருக்காது. அவங்க கொண்டு வந்த பாவத்தையும் புண்ணியம் செய்தோ அல்லது நோயாக அனுபவித்தோ வாழ்க்கை துன்பங்களாக அனுபவித்தோ அவர்கள் கடித்து விட்டார்களே ஆனால், 30 வயசில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்குவோம், நம்ம நான் பிறந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? பிறக்கவே பிறக்காது, தேவையில்லையே, பாவத்தையும் கழிச்சாச்சு, இறை உணர்வு பெற்றாச்சு, ஆசையும் இல்லை, ஆறு குணங்களும் இல்லை. அப்போ அவங்க எப்படி வாழ்வாங்க? புண்ணியம் செய்து ஒன்று பாவத்தை கழிக்கிறாங்க அல்லது அனுபவித்து கழிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அப்போ இவன் பெற்றோருக்கு பிறவி தொடர்ந்திருக்காது. ஆனால் இப்போ தொடர்ந்துருக்குல்ல, இப்போ நான் யார்? எங்கள் பெற்றோருடைய பிறவி தொடர்தானே. அப்போ நான் என்ன செய்யணும்? நானும் இறை உணர்வு பெறணும். நான் இப்போ இறை உணர்வு பெற்றுட்டேன், பெறலைன்னா என்ன ஆயிருக்குங்க? எனக்கு இது துன்பந்தான் இருக்கும், நான் இன்னும் பாவங்களை செய்வேன். ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு எனக்கு துன்பம் வரும். அப்போது நான் இறை உணர்வு பெற்ற பிறகும் கூட
எனக்கு இனி பாவம் செய்ய மாட்டேன், ஆனால் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு எனக்கு துன்பம் வரும். அதனால தான் சொல்லியிருக்காங்க, மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் நோய் வரும், அவங்களுக்கு பொருள் பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ வராது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆசை இல்லையே, அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அந்த பொருள், பொருளும் மக்கள் உறவும் அவர்களுக்கு கிட்டும், இருக்கு, அவங்களுக்கு தேவையான உறவு இருக்கும். சரிங்களா? அதுபோல ஆனால் நோய் மட்டும் என்ன வருங்க? வரும். அதனால தான் மகரிஷி சொல்லுவாங்க, மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் நோய் வரும். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அப்படியானால் இப்போ பிறந்தா என்ன ஆகும்? துன்பந்தான். அதனால தான் பிறவி பெருங்கிடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இது கடவுள் வாழ்த்துல கடைசி கவி, 10வது கவி. அப்போ யாருக்கு பிறவி தொடரும் என்றால் அந்த இறை உணர் இறைநிலையை அடையாதவர்கள். இல்லை, அதான் இது கடவுளை சேராதவர்கள். அதோடு சேரணும், இணைதல். இதுதான் யோகா. இணைதல் என்பதும் சேர்தல் என்பதும் அதுவாதல் என்பதும் ஒன்றுதான். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்போ சரியா போச்சுங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருவர் திருமண வயதுக்கு முன்பே அல்லது திருமண வயதுக்கு பிறகோ ஒரு இல்லற வாழ்க்கையை தொடங்குகிறாரு. இல்லற வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்பே ஒருவர் வந்து இறை உணர்வு பெற்றுவிட்டார், திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர் அறவழியில் வாழ்வார், உடலெல்லாம் காப்பார், எல்லாம் உழைத்து பொருள் ஈட்டுவார், சமுதாயத்தோடு ஒத்து உதவி வாழ்வார். அவருக்கு இனிமே தீய செயல்களால் துன்பம் வருமானா? வராது. எல்லாருக்கும் உதவி வாழ்வார். அப்போ இந்த துன்பங்கள் என்ன வருங்க? குறையும். அப்போ துன்பம், இந்த உடலுக்கு ஒரு துன்பம் வந்தால் கூட அது சின்ன அளவில் இருக்கும். இதைத்தான் சொல்கிறாங்க, தர்மம் தலை காக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த துன்பம் வரும், அந்த துன்பத்தை என்ன பண்ணிடுவாங்க? தனித்து விடுவார்கள், அதை போக்கி விடுவார்கள், அது போகும் வரை அதை தாங்கி கொள்வார்கள். இதுதான் இல்லற வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்தில் பிறந்தாலே இங்கே துன்பம் வந்தே தீரும். அதனால தான் ஒரு மகான் அந்த இறை உணர்வு பெறுவதற்கு ஏங்குகிறார். நான் இந்த பேர் நான் சீக்கிரமாக நான் விரைவில் நான் உன்னை அறியணும், அதனால் எனக்கு நீ அருள் புரிவாயாக. நான் உன்னை அடைவதற்கு முன்னால் எனக்கு மரணம் வந்துவிட்டு விடுமேயானால் நான் இன்னும் பிறந்தே ஆகணும். அப்படி பிறந்தால் நான் துன்பப்படுவேன். ஆகையினால பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே. கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அளவிடையா, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடித்திடையா. அதனால தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியம்மா கொஞ்ச நாளாக கொஞ்சம் பெரிய நோயில் மரணப்படுக்கையில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அவ்வப்போது விசாரித்து கொண்டே இருப்பேன். இவரும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குதுங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நல்லம்மா நல்லபடியாக அவங்க ஆன்மா அவங்க பிரிஞ்சிரும். அப்போ சொன்னாங்க, அமாவாசை வந்தால் போகும்னு சொல்கிறாங்க. அமாவாசை தான் வந்து போச்சு, எங்கள் பாட்டி இன்னும் போகலங்க ஐயா அப்படின்னு சொல்லு. அப்புறம் ஒரு நாள் ஒரு செய்தி போட்டிருந்தது அந்த அந்த பாப்பா, எங்கள் பாட்டியுடைய பாவமெல்லாம் கழிந்து விட்டது, அவர்களுக்கு இனி விடுதலை, இனி அவர்களுக்கு துன்பம் இல்லை, பாட்டியோட ஆன்மா விடுதலை அடைந்து விட்டது, எங்களுக்கும் விடுதலை. நேற்று இரவு 10 மணிக்கு
பாட்டி காலமாகிவிட்டார் எனக்கு செய்தி போட்டு இதைத்தான் நான் சொன்னேன். ஏன் போக மாட்டேங்குது ஏன் போக மாட்டேங்குதுன்னா, மகரிஷி கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாங்க, யாரோ ஒருத்தர் நீண்ட காலமாக மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, சாப்பிட்றது கூட இல்லை, ஏதோ நீர் ஆகாரம் ஏதோ கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அப்பவும் உடல் கழிவுகள்லாம் வெளியேறுது, அது படுக்கையிலே வெளியேறுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம். இவங்க கடவுளை கூட வேண்டுறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, யமனை கூட வேண்டுறாங்க, யம தர்மராஜா கோயில்னு கூட இருக்குதுங்க, அங்கே போய் அவங்களுக்கு அர்ச்சனையெல்லாம் கூட பண்ணிட்டு வர்றாங்க. ஏதோ எருமக்கடாவுக்கு வாழைப்பழம் கொடுத்தா எருமக்கடா வந்து அவரை கூட்டிகிட்டு போயிடும்னு எல்லாம் சொல்லி அந்த வணக்க முறையெல்லாம் கூட செய்கிறாங்க. அப்படி இருந்தபோது ஒரு முறை ஒருத்தர் மகரிஷி கிட்ட வந்து, சாமி இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, போக மாட்டேங்குது சாமி, அமாவாசை பௌர்ணமி வந்தாலும் போகுதுன்றாங்க, ஒன்றும் போகிறது இல்லையேன்னு. அப்போ சாமி சொன்னாங்க, கணக்கு தீந்தாதான போகும்னர். அதனால தான் அந்த பாவ கணக்கு, எவ்வளவு காலம் எத்தனை யூனிட் அவங்க துன்பத்தை அனுபவிக்கணுமோ அந்த துன்பத்தை அனுபவிச்சாதான் அவங்களுடைய பாவம் கழியும். அதே துன்பத்தை குடும்ப உறுப்பினர்களும் அனுபவிக்கிறாங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மாமனார் மருமகள் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க, அவங்களும் துன்பப்படுறாங்க. அப்போ ஏன்னா அந்த பாவம் அங்கேயும் இருக்குது. அதனால துன்பத்தை அனுபவிச்சாதாங்க கழியும். அதனால தான் செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா அப்படின்னு சொல்லுவாங்க அன்பானவர்களே. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம், இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், துன்பம் வரும், ஆனால் அந்த துன்பத்தை என்ன பண்ணலாம், தனித்து கொள்ள முடியும். அது பொருள் பிரச்சனையாகவோ உறவு பிரச்சனைகளாகவோ வராது. பொருள் இருக்கும், உதவும் உறவுகள் இருக்கும், உடலுக்கு மட்டும் நோய் வரலாம், அந்த நோயையும் நாம் தனித்து விட முடியும். எத்தான் மகரிஷி சொல்கிறாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அதான் நீங்கள் புண்ணியம் செய்யணும் தர்மம் செய்யணும், அப்போ அந்த நோயை தணிக்கிறோம், தனித்து அதை தாங்கி கொள்ளுகிறோம். இதை ஒரு முறை மகரிஷிகிட்ட ஒருத்தர் கேட்குறார், சாமி வலி தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க. இல்லை, தாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள், தாங்க முடியவில்லை என்று மாற்றுரை பகர்கின்றார், பொய் சொல்கிறாங்க. இல்லை சாமி ரொம்ப துடிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, உண்மையிலேயே அந்த வலி தாங்க முடியாததாக இருந்தால் அந்த நபருக்கு மயக்கம் வந்திருக்கும் அல்லது மரணம் வந்திருக்கும் அல்லவா. இன்னும் மயக்கமும் வரவில்லை மரணமும் வரவில்லை என்றால் அந்த உடல் துன்பம் தாங்கும் அளவில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த கருத்தை எல்லாம் நம்முடைய ஆய்வுக்கு எடுத்து மகரிஷி அவர்கள் சொல்லுகிற அந்த வாழ்க்கை முறை, நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், தன்னை அறிந்து இன்பம் முறை. அந்த 14 வயதை ஆனதும் இப்போ நம்ம என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், நமக்கு தெரிந்தவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் ஏர்லியர் தி பெட்டர், எவ்வளவு சீக்கிரமாக நாம் 6வது அறிவிலே உயர்ந்து அது தக்க குருவை அடைந்து, குரு வேணும் கடவுளை அடைகிறதுக்கு, அப்போ அவர் என்ன சொல்லிக் கொடுப்பாரு, அதுக்கு ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுப்பார். அந்த குருவை எப்படி அடைகிறது, தியானம் பண்ணி தான் அடைய முடியும். தியானம் பண்ணி மூளைக்கு சிந்தனை திறனை கூட்டி அப்போ சிந்திப்பதற்கு குருவானவரே விளக்கமும் கொடுப்பார். அதான் இறை ஞானம், பிரம்ம உபதேசம். அப்போது இறைவனை உணர்வதற்கு, சிந்தித்து உணர்வதற்கு மூளை திறனை கூட்டிக் கொள்வதற்கு தவமும், அந்த இறை ஞானம் இறைநிலையை விளங்கிக் கொள்வதற்கு விளக்கமும் அளிப்பார். அந்த விளக்கத்தை கேட்டு தெளிவடைவோம். அதான் நாம் சுயமாக சிந்தித்து தெளிந்தால் அதான் நியாயம் ஞானம். அந்த நிலையை அடையணும்னா, அப்படி அடைஞ்சிட்டோம்னு வைங்க, அன்னையில் இருந்து நமக்கு அன்பு மலர்ந்துடும் அந்த நொடி. அப்போவே ஆணவம் அழிஞ்சிருமல்ல, அப்போ தான் தனதுங்கிற உணர்வு இருக்காது. 6 குணங்கள் எழுச்சி பெறுமா, இனி பழிச்செயல்கள் பாவப்பதிவுகள் வருமா, வராது.
அப்போ ஏற்கனவே செஞ்ச பழி செயலுக்கு இப்போதான் அன்பு வந்துருச்சே. நம்மையும் பிறரையும் நேசித்து நாம் ஐந்தில் அளவு முறை காத்து வாழ்வோம், உடல் பயிற்சி செய்வோம், காயக்கல்ப பயிற்சி செய்வோம், இரண்டொழுக்க பண்பாடை கடைபிடித்து வாழ்வோம், பிறரை பார்க்கிற போது இன்முகத்தோடு பார்ப்போம், இன்சொல் பேசுவோம், யார் உடலையும் தாக்க மாட்டோம், உரிமையை பறிக்க மாட்டோம், பொருளை பறிக்க மாட்டோம். அதானே, அப்படி வாழ்ந்தா எப்படி இருக்குங்க? பிறரை மதித்து, தன்னையும் பிறரையும் மதித்து, அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் என்று சொன்னார்கள். அப்படியானால் நாம் இதுபோல இந்த பிறவியில் இறைவனை உணர்ந்து விட்டால், தன்னை அறிந்து விட்டால், இப்போ 25 வயசில் அல்லது 30 வயசில் 20 வயசில் நாம் இறை உணர்வு பெற்றுவிட்டால், இனி எஞ்சிய காலத்தில் நமக்கு துன்பம் வரும், அது குறைவாக வரும், அனித்து விடலாம், இன்புற்று வாழலாம், துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும். அப்போ நமக்கு பிறவி தொடருமா? தொடராது. சரிங்களா? நமக்கு நாமளும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும் என்கிற பேராசை இருக்காது, நிகழ்கால இன்பத்தை அனுபவிப்போம். ஆனால் நமக்கு அந்த போக்கப்படாத பாவங்கள் இருக்கும் அல்லவா? நம்ம குழந்தைக்கு குழந்தை பிறந்தா குழந்தைக்கு வந்துடும். அதனால் என்ன, அந்த குழந்தை அதான் கருவிலே திருவுடைய குழந்தை, அதுக்கு பாவம் வரும், அதுக்கு பிறவியிலேயே அன்பு இருக்கும், ஆசை இருக்காது. நிறைய பேர் பார்க்கலாம், நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய பேர் இயற்கையிலேயே பிறவியிலேயே அவங்கள்ட்ட அன்பு மேலோங்கி இருக்குது. 6 குணங்கள் எழுச்சி பெறுவதில்லை, கெட்ட செயல்களை செய்ய மாட்டாங்க, ஆனால் அவர்களுக்கும் நோய்கள் வரும், சின்ன அளவில் வரும், அது தணிஞ்சிடும். ஆகையினால் அன்பர்களே, இந்த உண்மையை நம்முடைய மேலான ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். ஆசான் அவர்கள் காட்டிய வழியில் இறை உணர்வு பெறுவோம், பிறவி பெருங்கடல் நீந்துவோம், வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.